ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ரான பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் கலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிட ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது லக்னாதிபதியும் உயிர் உறவுகளும். இதன் தலைப்பு லக்னாதிபதி அப்படிங்கிறவர் ஒரு ஜாதகத்தில் அவர்தான் உயிர். இந்த லக்னாதிபதி எந்தெந்த பாவகத்தில் போய் அமர்றாரோ, அதாவது எந்த வீட்டில் போய் உட்கார்றாரோ, அந்த உறவுகளின் தன்மை ஜாதகருக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றினா ஒரு காணொளி தான் இது. லக்னாதிபதி ரொம்ப முக்கியம், லக்னாதிபதி ரொம்ப முக்கியம்னு நான் எல்லா காணொலிகளையும் சொல்லிகிட்டே இருப்பேன். லக்னம் பலகீனமாயிட்டால் அதை எப்படி பலகீனப்படுத்துறதுங்கிற வீடியோக்கள் கூட நம்ம சேனலில் கண்டினியூவாக வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட விருச்சிகம் வரைக்கும் போட்டோம்னு நினைக்கிறேன். தனுசு, மகரம், கும்பம், மீனம் தான் பாக்கி. இந்த லக்னாதிபதி அப்படிங்கிறவர் 1ஆம் இடத்துலேருந்து 12ஆம் வீடு வரைக்கும் அமர்ந்திருந்தார். அவர் எந்த விஷயத்திற்கு, எந்த உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல லக்னாதிபதி லக்னத்திலே இருந்தார்னா லக்னம் வலுப்பெறுகிறது. சரி, இந்த அமைப்பு என்ன செய்யும்? ஜாதகரை சற்று தனக்காகவே வாழ வைக்குங்க, தான் என்கின்ற எண்ணத்தோடு வாழ வைக்கும். தனக்கு தான் எல்லா விஷயத்திலையும் முக்கியத்துவம் கொடுப்பார். அப்புறம் தான் மற்ற விஷயம் எல்லாமே. தனக்கு முதல்ல எல்லாம் சரியாக இருந்தால் நான் உங்களுக்கு செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். இது கிவ் அண்ட் டேக் பாலிசியில் இருக்கும். லக்னாதிபதி லக்னத்திலேயே பழுதுபடாமல் அமர்ந்த ஜாதகர்கள் அந்த லக்னாதிபதியின் குணத்தை அப்படியே வெளிப்படுத்தி தனக்கு எல்லாவற்றிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவராக தான் இருப்பார். மற்ற உறவுகள் எல்லாமே அவருக்கு கட்டுப்பட்டால் நல்லது செய்வார், கட்டுப்படலைனா உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேங்கிற மாதிரி சொல்லிடுவார். ஸோ இந்த கர்வம்ங்கிறது கொஞ்சம் மிகுதியாக இருக்கும். லக்னாதிபதி வலுப்பெற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த வலிமை பெறும்போது அது என்ன செய்யும்? தான் என்கின்ற எண்ணத்தை மிகுதிப்படுத்தவே செய்யும். அப்போ லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் அவர் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவராக தான் இருப்பார். 2ஆம் இடம் என்கின்ற குடும்பஸ்தானத்தில் லக்னாதிபதி இருக்கார். அப்போ குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். குடும்ப உறவுகளுக்கு எல்லாருக்குமே சமமான, இதில் இவர் பிறந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, இவருக்கு வந்து அமைகிற குடும்பமாக இருந்தாலும் சரி, எல்லா உறவுகளையும் சமமாக பாவிக்கிறது, தன விஷயத்தில் அதிக கவனத்தோடு இருக்கிறது, குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, விட்டு கொடுக்கறது, நல்ல பேச்சாற்றல் மிக்கவராக இருக்கிறது, செயல்திறன் கொண்டவராக இருக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பில் 2ஆம் இடத்தோடு அவர் இருக்கும்போது, 2ஆம் இடத்துல லக்னாதிபதி உட்கார்ந்துருக்காருன்னா குடும்பத்தார்கிட்ட எல்லாத்துக்கும் கலந்து ஆலோசிப்பார். அது தாயாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், கணவராக இருக்கட்டும், மற்ற உறவுகளாக இருக்கட்டும், ஓரளவுக்கு எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணி தான் முக்கியமான முடிவுகளை வாழ்க்கையில் எடுப்பார். இவருடைய எண்ணம், செயல், சிந்தனை எல்லாமே குடும்பத்தை பற்றியதாகவே இருக்கும். தனக்கு 2ஆம் பட்ச இடத்துக்கு கொண்டு போயிடுவார். எனக்கு என்னப்பா, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா, நான் ரெடி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி குடும்ப உறப்புகளோ உறவுகளோடு கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கும் தன்மை கொண்டவராக இருப்பார். இதே லக்னாதிபதி 3ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோம். தைரிய வீரிய செயல் திறன் ஸ்தானம்னு 3ஆம் இடத்தை சொன்னாலும் கூட 3ஆம் இடத்துல இளைய சகோதரரையும் நண்பர்களையும் தொடர்புகளையும் குறிக்கும். உயிர் உறவுகளாக அந்த இடத்துல வரக்கூடியது இவை தான், இளைய சகோதரம், நண்பர்கள், தொடர்பு. இப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தொடர்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவராக இருப்பார். தொடர்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவராக, இளைய சகோதரருக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டவராக, நண்பர்கள் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடியவராக ஜாதகர் இருப்பார். செயல்திறனெல்லாம் நிறையா இருக்கும். ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் தூண்டி விட்டு அதன் மூலம் செயல்படத்தன்மையாக இருக்கும். ஒன்று என் தம்பிக்காக நான் உயிரே கொடுப்பேன் பாரு, இல்லைன்னா நான் நண்பனுக்காக உயிரே கொடுப்பேன் பாரு. தொடர்புகளுக்காக, இளைய துணைகளுக்காக, இவருடைய வாழ்வியலில் தொடர்புகள் ஏற்படுற நபர்களுக்காக உயிரே கொடுப்பேன் பாரு. இன்னொன்று 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா வெளிவற்ற உறவுகளை குறிக்கிறது 3ஆம் இடம். லக்னம்ங்கிறது நீங்கள், 2ஆம் இடங்கிறது உங்கள் குடும்ப உறவுகள், ரொம்ப நெருங்கிய சொந்தம். 3ஆம் இடங்கிறது தூரத்து சொந்தம், புரியுதுங்களா? வெளிவட்ட உறவுகள். இப்போ அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தைகள்ங்கிறது உள்வட்ட உறவு, உள்வட்ட உறவு, நெருங்கிய உறவு. சித்தப்பா, அத்தை, பெரியப்பா, பெரியம்மா, ஒன்று விட்ட தாய்மாமா, இதெல்லாம் வந்து வெளிவட்ட உறவு. இந்த வெளிவட்ட உறவுகளை குறிக்கிற இடம் 3. லக்னாதிபதி போய் அங்கே உட்காரும்போது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவராக இருப்பார். குறிப்பாக நண்பர்கள், இளைய சகோதரம் மற்றும் தொடர்பு பெறும் வெளிவட்ட உறவுகளுக்கு முக்கியத்துவம். லக்னாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார். முதல் கேந்திரம் இந்த லக்னாதிபதிங்கிற 4ஆம் இடத்துல இருக்கும்போது தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறவராக இருப்பாங்க ஜாதகர். தாயாதி வர்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருப்பாங்க, தன் சுகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. உயிர் உறவுகள் தான் இன்னைக்கு தலைப்பு. அப்போ 4ஆம் இடங்கிறதுல தாயார் அப்படிங்கிறது வந்துடும்.
லக்னாதிபதி நான்காம் இடத்தில் போய் அமரும்போது தாய் சொல்லை மீறாத தனையனாக ஜாதகர் இருப்பான். பெண்ணாக இருந்தாலும் அப்படிதான், ஆணாக இருந்தாலும் அப்படிதான். தாய்க்கு அப்புறம்தான் மற்றது எல்லாமே அப்படிங்கிற எண்ணமும் செயலும் சிந்தனையும் இவங்கள்ட்ட கொஞ்சம் மிகுதியாகவே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தாயாரும் இவங்களுக்கு வந்து உயிரை கொடுத்து காப்பாற்றி வளர்த்து விட்டுருக்கிற நபர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி தாய் வர்க்கத்தினர் இடத்துல அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவராக இருப்பாங்க. புரியுதுங்களா? தாயார் தாய் வர்க்கத்தினர் அவங்களோட இணக்கம் நெருக்கம், அவர்களின் சொல்லுக்கு கட்டுப்படும் தன்மை, தன் சுகத்திற்கான சில செயல்பாடுகள், இந்த மாதிரியான அமைப்பில் வந்துடும். உயிர் உறவுகள்ங்கிற அடிப்படையில் தாய் உறவுகள் அதிக முக்கியத்துவம் பெறும். ஐந்தாம் இடத்துல லக்னாதிபதி இருக்கார். லக்னத்தின் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கார். குழந்தைங்க தாங்க உலகம். தன்னுடைய வாரிசுகள் என்ன வேணால் செய்வாங்க. அந்த வாரிசுகளுக்காக, குழந்தைகளுக்காக உயிரை கொடுக்க சொன்னால் கொடுத்துருவாங்க. லக்னாதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறவங்க குலதெய்வத்தின் அனுகிரகம் பெற்றவர்களாக இருப்பாங்க. அது பாவகிரகமாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் வம்ச விருத்தி கௌரவம் புகழ் அந்தஸ்து இந்த விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. தன்னுடைய வம்சத்துக்காக, தன்னுடைய வம்ச விருத்திக்காக, தனது அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, அஞ்சாம் இடத்துல வந்து லக்னாதிபதி வந்து உட்கார்ந்துட்டாருன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளே உலகம். அந்த உயிர், அந்த உறவு, நம்மளால் வந்த குழந்தைங்க, அவங்க வாழ்க்கை, அவங்க லட்சியம், அவங்களுடைய எதிர்காலமே நமக்கு முக்கியமான விஷயம் அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். கொஞ்சம் காதல் விவகாரங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. ஏன்னா அஞ்சாம் இடங்கிறது உயிர் உறவுகளில் குழந்தைங்களில் குறிக்கும், கூடவே வந்து காதல் விஷயத்தையும் குறிக்கும். அதனால் வந்து யாரையாவது விரும்பி அவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக, இதில் பாவகிரகங்கள் அங்கே உட்காரும்போது முறையை தவறிய காதல் விவகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாகவும் ஒரு பாயிண்ட் இங்கே வரும். ஆனால் முக்கியமான பாயிண்டில் குழந்தைங்க வரும். ஆறாம் இடத்துல லக்னாதிபதி. உங்கள் லக்னாதிபதி போய் ஆறாம் இடத்துல இருக்கும்போது எதிரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவராகவே இருப்பீங்க. எதிரியை மதிப்பீங்க, எதிரிக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அவன் என்ன யோசிக்கிறான், என்னோட எதிரி அவன் ஜெயிச்சிடக்கூடாது, அவன் மிஞ்சி நாம ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் தீவிரத்தன்மையும் இருக்கவே செய்யும். நோய்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, கடனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த கடனை தீர்த்தே ஆகணும், கடன் இருந்தால் வாழவே முடியாது நிம்மதியா, இந்த நோயை உடனடியாக சரி பண்ணணும். உயிர் உறவுகள் அப்படின்னு வரும்போது எதிரிகள் அப்படிங்கிறது வந்துடும் ஆறாம் இடங்கள். புரியுதுங்களா? எதிரிகள் யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியோ அவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் தன்மை கொண்டவராக ஜாதகர் இருப்பார். அவங்களை பற்றின சிந்தனை செயல் திறனே உங்களுக்கு இருக்கும். அப்போ எதிரிக்கு முக்கியத்துவம் தருவதாக லக்னாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கும்போது ஆக்டிவேட் ஆவார். ஏழாம் இடத்துல இருக்கார். உயிர் உறவு அப்படிங்கிற போது வாழ்க்கை துணைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் தன்மை கொண்டவராக ஜாதகர் மாறுவார். சமுதாய உறவு அப்படிங்கும்போது எதிர்ப்பாளினர் அதாவது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறது. அவன் என்ன நினைப்பானோ, இவன் என்ன நினைப்பானோ, பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பான், இந்த சமுதாயம் என்ன நினைக்கும், எப்போதும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறவங்கள பற்றியே சிந்திக்கும் தன்மை ஜாதகரின் லக்னாதிபதி ஏழில் போய் உட்கார்ந்தா கிடைக்கும். வாழ்க்கை துணைக்காகவே வாழ்றது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு கட்டுப்படுறது, அடிபணிஞ்சு போயிடுறது, இந்த மாதிரியான அமைப்புகள் இயற்கையாகவே இருக்கும். அந்த இடத்துலருந்தே லக்னத்தை பார்க்குறனால இவர் எப்பவுமே ஆப்போசிட் கண்ணோட்டத்திலே தன்னை பார்த்து கொள்வார். எதிரியின் பார்வை, எதிரியின் சிந்தனையிலிருந்து இவர் தன்னை நோக்குவார். அந்த காலையில் எந்திரிச்சு பக்கத்து வீட்டுக்காரன் சிரிச்சுட்டு போனான், எதுக்காக சிரிச்சிருப்பான், அன்னைக்கு நாள் பூரா யோசிச்சுட்டு வந்திருப்பார். அந்த சிரிப்புக்கு விட தெரியலேன்னு இவருக்கு தூக்கம் வராது. முறைச்சிட்டு போனானாலும் முறைப்புக்கு விட தெரியலினாலும் தூக்கம் வராது. அப்போ எப்போதும் சிந்தனை ஆப்போசிட்லேருந்து யோசிக்கும் லக்னாதிபதி ஏழாம் இடத்துல இருந்தார். எட்டாம் இடத்தில் லக்னாதிபதி. பொதுவாக லக்னாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை துணைகள் கொடுத்து வைத்தவர்கள், எப்பயுமே வாழ்க்கை துணையை பற்றி சிந்திச்சுட்டே இருப்பாங்க, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். எட்டாம் இடத்தில் லக்னாதிபதி இருக்கும்போது ரகசிய நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார், ரகசிய தொடர்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். ஆயுச பத்தின சிந்தனைகள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கை துணையின் குடும்பத்தாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். இது ஒரு சூழ்ச்சிமம். ஏழாம் இடங்கிறது வாழ்க்கை துணை, எட்டாம் இடங்கிறது வாழ்க்கை துணையின் குடும்பம். இங்கே ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது தன் குடும்பத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார். ஏழாம் இடத்துல ரெண்டாம் இடங்கிற எட்டாம் இடத்துல இருக்கும்போது வாழ்க்கை துணையின் குடும்பத்தாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவரா, அவங்கள பற்றின சிந்தனைகள் அதிகம் கொண்டவர்களாக இருக்கும் வாய்ப்பு உண்டு. கூட்டாளியின் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுங்கிறது அமைப்பு வரும். ஏழாம் இடங்கிறது கூட்டாளியையும் குறிக்கும். கூட்டாளியை பற்றி அதிகமாக சிந்திக்கிறது, பார்ட்னரை பற்றியோ யோசிக்கிறது, சமுதாயத்தை பற்றியோ யோசிக்கிறது. எட்டில் இருக்கும்போது சமுதாயத்தின் குடும்பத்தின் அதாவது கூட்டாளியின் குடும்பத்தை பற்றி அதிகமாக யோசிக்கிறது, வாழ்க்கை துணையின் குடும்பத்தாரை பற்றி அதிகமாக சிந்தனை, அவர்கள் வழியிலேயே செயல்திறன் எண்ணங்கள் கொண்டவராக ஜாதகர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். ஒன்பதாம் இடங்கிற பாக்கியஸ்தானத்தில் லக்னாதிபதிகள் அதிர்ஷ்டத்தை பற்றியே அதிகமாக யோசிப்பாங்க, அப்பா வழி உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, குருமாரை அதிகம் நேசிப்பார்கள். நல்ல குரு கிடைக்கப்பெறும் யோகிதை லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். புரியுதுங்களா? வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய அளவிலான குரு அமையும் யோகிதை லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது கிடைக்கும். நல்ல தகப்பன் அமைய பெறுவார்கள்,
பேர் சொன்னால் தெரியுங்கிற மாதிரியான குடும்பத்தில் பிறப்பெடுப்பாங்க. தகப்பன் மட்டுமில்ல, பாட்டன் பாட்டி, பெரியப்பா, சித்தப்பான் யாரையுமே பெருமை மிகு அறிமுகமாக சொல்லிக்கொள்ள முடியும் அளவுக்கு ஜாதகர் அது சம்பந்தமான சிந்தனைகள் செயல்திறன் மிக்கவராக இருப்பாங்க. தகப்பனுக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க, அப்பாவுடைய வழி நடக்கும் தன்மையாக இருப்பாங்க, அவங்களுடைய தொழிலை எடுத்து செய்யக்கூடிய யோக்கியத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த ஜாதகருக்கும் தகப்பனார் நல்ல வழியில் செயல்திறன் மிக்கவராக அமைய பெறுவார். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும், திறன் மிக்கவர்களாக இருப்பாங்க. மொத்தத்தில் லக்னாதிபதி பாகிஸ்தானத்தில் வரது சிறப்பு. அதிர்ஷ்டத்தை தேடி இவர்கள் ஓட வேண்டியதில், அதிர்ஷ்டம் இவங்களை தேடி ஓடி வருங்கிற மாதிரி அமைப்பு. பத்தாம் வீட்டில் இருக்கும்போது எந்த மாதிரியான உயிர் உறவுகள் எடுப்பாங்கன்னா வேலைக்காரங்களை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. தன்னுடன் பணிபுரியும் சக ஊழியர்களை யோசிப்பாங்க, அல்லது தனக்கு கீழே வேலை செய்கிறவங்களை யோசிப்பாங்க, அல்லது தனக்கு மேலே இருக்கிற பாசை யோசிச்சுட்டே இருப்பாங்க. இவங்களுடைய செயல் சிந்தனை திறன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வேலை, அதில் இருக்கிற உறவுகள், அதில் இருக்கிற கொலீக்ஸு, அதன் மூலம் தொடர்பில் இருக்கிற நபர்களை பற்றியே அதிகமாக இருக்கும். புரிஞ்சுங்களா? பத்தாம் இடத்துல லக்னாதிபதி இருந்தா செயல் 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 திறன். கர்மஸ்தானம் இல்லைங்களா? நம்முடைய கர்மா என்ன, யாரோடையெல்லாம் தொடர்பு கொள்றோம், நம்ம வேலை என்ன, வேலை பார்க்குற இடத்துல நம்ம லேபர்ஸ் ஒழுங்காக வேலை பார்க்குறாங்களா, நாம ஒழுங்காக வேலை பார்க்குறோமா, இந்த உயிர் உறவுகள் பற்றின சிந்தனைகளே அதிகமாக இருக்கும். பதினோராம் இடத்துல லக்னாதிபதி அபிலாசைகளை பற்றியே அதிக சிந்தனை இருக்கும். மூத்த சகோதரை பற்றி இருக்கும், நண்பர்கள் பற்றி இருக்கும், இவர்களின் நிறைவேறாத ஆசைகளை பற்றி இருக்கும், இரண்டாவது திருமணத்தை பற்றி இருக்கும், வாழ்க்கை துணையால் கிடைக்கும் லாபத்தை பற்றி இருக்கும். ஏதாவது ஒரு லாப நோக்கம் கருதி யாருடன் இணைஞ்சால் நமக்கு லாபம் அப்படிங்கிற சிந்தனை மட்டுமே எப்போது இருந்துட்டு இருக்கும். இந்த 9, 10, 11 லக்னாதிபதி இருக்கிறவங்களாம் கொடுத்து வச்சவங்களாம். ஏன்னா இந்த மூணு இடமும் நல்ல இடங்கள், லக்னாதிபதி அமர்றதுக்கு உகந்த ஸ்தானங்கள்னு சொல்லணும். 11 இடங்கிறது அபிலாசைகள், ஆசைகளை பற்றி சிந்தனை. அது யாருடைய எல்லாம் தொடர்பு கொண்டால் நமக்கு விருத்தியாகும், பூர்த்தியாகும் என்கின்ற எண்ணங்கள். எப்போதும் லாப நோக்கம் கருதி செயல்படும் தன்மை கொண்டவராகவே ஜாதகர் இருக்கிறது. இந்த அமைப்பிலே இது போயிட்டு இருக்கும். ஸோ இதுதான் லக்னாதிபதி 11 இடத்துல இருக்கார். 12 இடத்துல லக்னாதிபதி இருக்கார். எப்போதும் ரகசியமாக இருப்பாங்க, ரகசிய நடவடிக்கைகளுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ரகசியமாக உறவுகளை பேணிக்காக்கும் தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். இவங்களுக்கு ரகசிய உறவுகளை நிச்சயமாக லக்னாதிபதி ஏற்படுத்தி கொடுத்துருவார். அது வந்து தப்பான உறவாக தான் இருக்கணுன்ற அவசியம் இருக்காது, வேறு மாதிரியான உறவுகளாகவும் இருக்கலாம். தொடர்புகள், செயல், சிந்தனை, திறன் எல்லாத்தையும் ரகசியமாக வச்சுருப்பாங்க. முற்றிலும் புதிய இடத்துக்கு போயிடுவாங்க, தொலைந்து போய்விடும் தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. வெளிநாட்டில் நிரந்தரமாக குடியுரிமை வாங்கக்கூடிய சூழ்நிலை, தூக்கத்தை கெடுத்த அமைப்பு, இது பாவர் சுபர் அப்படிங்கிற அடிப்படையில் மாறி மாறி வரும். ஒரு சுபகிரகம் 12 இடத்துல வலுப்பெற்று அவர் லக்னாதிபதியாக இருக்கிறாருன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கிறது, திரை கடல் ஓடியும் திரவியம் தேடுங்கிற மாதிரியான சிந்தனைகள், தன்னை மறைத்து கொள்ளும் அமைப்பு கொண்டவராக இருப்பார். முன்னாடி வரமாட்டார். லக்னாதிபதி 12 இருக்கிறவங்க மேக்சிமம் முன்னாடி வரவே மாட்டாங்க, அதாவது முன்னுக்கு வரமாட்டாங்கன்னு இதை அர்த்தம் எடுக்கக்கூடாது, முன்னாடி வரமாட்டார். கிங் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி மறைமுகமாகவே வேலை செய்யும் தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. இவர்கள் என்ன யோசிக்கிறார்கள்னு இவங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. வெகு செலவாளிகளாகவும் கொஞ்சம் இருப்பாங்க, விரயங்கள் அதிகமாக செய்துவிடும் தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க, சக்தி விரயம் இவங்களுக்கு ஏற்படும். பொதுவாக லக்னாதிபதி 12 இருந்தால் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அமைதியாக இருந்து உங்கள் சக்தியை விரயம் செய்யாமல் அப்படியே டெவலப் பண்ணிக்கணும், அப்போ தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் செயல்பட முடியுங்கிறது ஒரு நிதர்சனமான உண்டு. உயிர் உறவுகள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 12 இடங்கிறது கொஞ்சம் ரகசிய நடவடிக்கைகளை குறிக்கக்கூடிய இடம். அதனால் லக்னாதிபதி 12 இருக்கிறவங்களுக்கு ரகசிய நடவடிக்கைகள் அதிகம் ஏற்படும், ரகசிய தொடர்புகள் அதிகம் ஏற்படும், அதனால் ஏற்படும் விரயம், இழப்பு, மன வருத்தம், மன உளைச்சலையும் சந்திக்க வேண்டியது வருங்கிறனால இந்த 8வது வீடு 12வது வீடு லக்னாதிபதி இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 6ஆம் இடம் கூட எதிரியின் கையை ஓங்க செய்யுங்கிறனால அந்த வீட்டில் லக்னாதிபதி இருக்கிறவங்களும் சற்று கவனமும் கூடுதல் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.